ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை ட்ரீம்ஸ் டீ சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள் ஒரு சில வேலைகள்லாம் செய்யக்கூடாதுங்க. அது செஞ்சீங்க அப்படின்னா வயிற்றில் இருக்க குழந்தைக்கு தாங்க ஆபத்து ஏற்படும். அது என்ன வேலைகள் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள், நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடுற ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுடைய சப்போர்ட்ஸ் இருந்தால் தான் எனக்கு மோட்டிவேட் ஆகி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட தோணும். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். கண்டிப்பாக கர்ப்ப காலத்தில் எல்லாருமே வந்து ஒரு 7th month மேலே வந்து நல்லா வேலை செய்யணும், நல்லா ஒர்க் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ நார்மல் டெலிவரி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்கங்க. கண்டிப்பாக அது உண்மை தான். நீங்கள் நல்லா வேலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சர்வீக்ஸ் ஓப்பன் ஆகி நார்மல் டெலிவரி ஆகும். பட் அப்படி இருக்கும்போது ஒரு சில வேலைகள் வந்து நீங்கள் செய்கிறது வந்து உங்கள் வயிற்றில் இருக்க குழந்தையை வந்து பாதிக்குங்க. அது என்ன வேலை அப்படின்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த வேலை செய்யறதுனால உங்கள் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்ய மாட்டீங்க தானே. ஸோ அந்த மாதிரி சில வேலைகளும் இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் இருக்கும்போது நீங்கள் இந்த வேலைகள்லாம் செய்யாதீங்க. ஃபஸ்ட்டு வேலை என்ன அப்படின்னா, அவங்க நீங்கள் வந்து டாய்லெட் வாஷ் பண்ணுற வேலையை வந்து கர்ப்ப காலத்தில் செய்யாதீங்க. அதுவும் மெயினாக 7th month மேலே செய்யாதீங்க. பொதுவாகவே கர்ப்ப காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்கள் டாய்லெட்லாம் வாஷ் பண்ணும்போது ஈஸியாக தொற்று கிருமிகள்லாம் உங்களுக்கு வந்து வந்துருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தான் அந்த பாக்டீரியாக்கள்லாம் வந்து சீக்கிரம் உங்ககிட்ட வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ அதனால் ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம், உங்கள் வயிற்றில் இருக்க குழந்தைக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா கூட, ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா கூட கண்டிப்பாக வயிற்றில் இருக்க குழந்தையும் பாதிக்குங்க. ஸோ நீங்கள் இந்த டாய்லெட்லாம் வாஷ் பண்ணுறது கண்டிப்பாக சேஃப் கிடையாது கர்ப்ப காலத்தில். ஸோ அதனால் கண்டிப்பாக யாராவது உங்களுடைய அம்மாவோ இல்லை ஹஸ்பண்டோ இல்லை வீட்டில் இருக்க யார்கிட்டையாவது ஹெல்ப் கேளுங்க. கண்டிப்பாக கர்ப்ப காலத்தில் இந்த மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஒர்க் வந்து நீங்கள் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு செகண்டாக என்ன அப்படின்னா, முக்கியமாக எல்லாத்து வீட்லேயுமே மேக்ஸிமம் கேட்டு டாக்லாம் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு சில வீட்டில் தான் இருக்காது. அது வந்து உங்களுக்கு எவ்வளோ தான் பிடிச்சிருந்துச்சு, எவ்வளோ தான் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னாலும் டாகு கேட்கிட்டலாம் வந்து கட்டி பிடிக்கிறது, கிட்ட படுக்க வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து கர்ப்ப காலத்தில் வேண்டாங்க. கண்டிப்பாக அதுலேயுமே வந்து சைடு எஃபெக்ட்ஸ்லாம் அதிகம் இருக்குது. இல்லை நான் ப்ரெக்னென்ட் ஆன ஸ்டார்டிங்லேருந்து இப்படி தான் இருக்கேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா ஓகே. பட் ஆனால் எல்லாரும் உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ரொம்ப கிட்ட வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது குழந்தைக்கு கண்டிப்பாக சில குழந்தைங்களுக்குலாம் வந்து சேராது, சில குழந்தைங்களுக்குலாம் வந்து சில பேத்துக்குலாம் வந்து அம்மாங்களுக்குலாம் வந்து அலர்ஜி வரும். ஸோ சைடு எஃபெக்ட்ஸும் கண்டிப்பாக வரும். அதுலேயுமே நிறைய தொற்று கிருமிகள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லியுமே வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சிலருக்குலாம் வந்து கண்டிப்பாக தொற்று கிருமி சீக்கிரமாகவே வந்து பரவிடும். ஸோ அதனால் டாகு கேட்லாம் வந்து தூரமாகவே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப நேரம் வந்து தண்ணியிலே இருக்காதிங்க. அதாவது என்ன அப்படின்னா, பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கும் போது வந்து ரொம்ப நேரம் அதிகமாக வந்து சோப்பில் கை வச்சுட்டே ரொம்ப நேரம் அதிகமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் தண்ணியில் அதிகமாக கை வச்சுட்டு இருக்கிறது சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கோல்டு பிடிக்கும். கோல்டு பிடிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் நம்ம எந்த டேப்லெட்ஸும் எடுத்துக்க முடியாது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால, அது ரொம்பவே ரிஸ்க் ஆகிடும். நான் அதாவது 7th month மேலே அதிகமாக துணி துவைச்சாங்க, ட்ரெஸ் வாஷ் பண்ணால் தான் வந்து எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகணும்னு சொல்கிறாங்க. அது எப்படி வேலை செய்யாமல் இருக்குது அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. துணி துவைக்கிறதுனால கண்டிப்பாக எதுவும் கிடையாது. நீங்கள் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிற குமிஞ்சு வாஷ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரம் இடுப்பெலும்பு விரிவடைஞ்சு நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் ரொம்ப கண்டினியூஸ் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நேரம் அதிக நேரமாக தண்ணியில் வந்து கை வச்சுட்டு அந்த மாதிரி இருக்காதிங்க. அதே மாதிரி சோப்பும் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, டஸ்ட் அலர்ஜி. நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு டஸ்ட் அலர்ஜி வருங்க கர்ப்ப காலத்தில். அது 7 மாதத்துக்கு மேலே அப்போ போயிட்டு செல்ஃபை க்ளீன் பண்ணுறேன், மாடி க்ளீன் பண்ணுறேன், வீட்டை க்ளீன் பண்ணுறேன், வீடு ஒட்டனை அடிக்கிறேன், ஸோ இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. டஸ்ட் அலர்ஜி ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அதுக்கப்புறம் தும்பல் வரும், ரொம்ப வயிற்றோட அடிப்பகுதியில் வந்து இரும்புறது தும்புறதுலாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வயிற்றில் இருக்க குழந்தைக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துங்க. வயிறு குலுங்கவே கூடாது கர்ப்ப காலத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப இரும்பல் தும்பல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக குழந்தையை பாதிக்கும் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரியான வேலைலாம் எதுவுமே பண்ணாதீங்க. ரொம்ப அதிக நேரம் கூட்டுறது, ரொம்ப குப்பையாக இருக்க இடத்துல போய் கூட்டுறது, இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, வெயிட்டான பொருள் கண்டிப்பாக தூக்கவே கூடாதுங்க. அது 1st month இருந்தாலும் சரி, 7th month, 8th month, எந்த மந்தாக இருந்தாலும் சரி, வெயிட்டான பொருள் கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் தூக்காதீங்க. வெயிட்டு தூக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக குறை மாதத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. இயர்லியாக தூக்குனீங்க அப்படின்னா மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது.
ஸோ நீங்கள் வெயிட்டான பொருள் கண்டிப்பாக தூக்காதீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். எல்லாருமே சேஃபாக கவனமாக இருங்க. ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ணுற தப்பு கூட நம்ம குழந்தை இழக்கிற நிலைமை வந்துடவே கூடாது. ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்து கவனமாக இருங்க. கண்டிப்பாக நமக்கு நம்ம குழந்தை வந்து ஆரோக்கியமாக பிறக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். எல்லாமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்குமே குழந்தை ஆரோக்கியமாக நார்மல் டெலிவரியில் நல்லபடியாக பிறக்கணும்னு சொல்லிட்டு நானும் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து உங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணி எனக்கு நார்மல் டெலிவரி ஆகிருக்கு, ஆரோக்கியமாக குழந்தை பிறந்திருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே நார்மல் டெலிவரி ஆகணும், குழந்தையும் ஆரோக்கியமாக பிறக்கணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நம்புறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.